ஹலோ கைஸ், ஹலோ. எல்லாரும் வந்து தமிழ்ல பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் எ கிவ் அவே டைம். கிவ் அவே இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கட்டும். கீழே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தேன், நான் பாத்தீங்களா இல்லையா? ஒரு சாப்டர் 5 to 10 minutes ரிவைஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிள், இம்பாசிபிளோ கூட தான். பிகாஸ் யூ கான்ட் கவர் எவ்ரிதிங், யூ கான்ட் கவர் எவ்ரிதிங் அன்டில் யூ ஹாவ் யுவர் ஓன் நோட்ஸ் ஆர் இட்ஸ் அ ப்ராப்பர் டாப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து ஒரு செயல இருக்கட்டும். பட் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பேச போறேன். அதே மாதிரி அதை பண்றதுக்கான ஒரு வழி சொல்ல போறேன். பண்றதுக்கு இன்னொரு விஷயம் நான் கொடுக்க போறேன். அதுதான் வந்து இந்த வீடியோவோட மெயின் டார்கெட்டா இருக்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்றேன். இந்த கோட் பாரு, 2 things ஆர் இன்ஃபைனட், தி யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபைனட், இட்ஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் 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 அண்ட் தி ஹியூமன் ஸ்டூபிடிட்டி. Because you people are the stupid, stupid things ever. That is, we people. Human, okay? Because, உங்களுக்கு resources தெரியுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, test இருக்கு, எல்லாமே free resources கிடைக்குது, அதுக்கப்புறமா கரெக்டா கிளாஸஸ் போகுது, எல்லாமே இருந்தோம் தங்கத்தட்டுல கையில கொடுத்தாலும் நான் பிச்சுதான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க. இதோட ஹார்ஷா யாருமே பேசியிருக்க மாட்டா, நான் பேசுறேன். ஓகே, சோ டு ரிமெம்பர் தட் தங்க கிண்ணத்தை கொடுத்தாலும் நீங்க தங்க கிண்ணத்தை எடுத்துட்டு போய் பிச்சை தான் எடுப்பீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, அது நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களுக்காக இந்த விஷயத்த சொல்லிடுறேன். பட் தி திங் இஸ், எப்பவுமே உன்னையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜஸ்ட் அடுத்த ஸ்லைடு பார், ஜஸ்ட் 45 days லெஃப்ட் ஃபார் நீ டைம்ஸ். ஜஸ்ட் 45 டேஸ் உங்களோட லைஃப்ல இந்த 45 டேஸ் மட்டும் தான் டிடெர்மின் பண்ண போது. இந்த 45 டேஸ் மட்டும் தான் டிடெர்மின் பண்ண போது, கொஞ்சம் ஞாபகம் வச்சு. ஓகே, இன்னொன்னு இந்த இதுல பாரு, கொஞ்சம் நான் எல்லாமே பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்டான பாயிண்ட்ஸ். டோன்ட் பி எ ஃபூல் ஸ்டில், டோன்ட் பி எ ஃபூல். சும்மா ஏதோ கண்டமினிக்கிறேன், உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்டு கண்டமினிக்கு எதுவும் படிச்சுட்டு என்ன கிடைக்க போகுது லைஃப்ல? ஒரு டேஷம் கிடைக்காது உங்களுக்கு. எக்ஸாம்ல மார்க்லாம் கிடைக்கும், நினைச்சு கூட பார்க்காது, கனவுல கூட நினைக்காது. அப்புறம் லாஸ்ட் 1 மந்த்ல யாரு ஒழுங்கா ரிவைஸ் பண்றியோ அவனுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்கும். எழுதி தரேன் வாங்கிக்கோ. லாஸ்ட் 1 மந்த்ல ஒழுங்கா கண்டினியூஸா ப்ராப்பரா அகேன் ஒழுங்கா ரிவைஸ் பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான். ஓகே, மெடிக்கல் சீட் வில் பி ஆம்பிஷன், வில் பி எ ட்ரீம் ஃபார் எவ்ரிஒன் ஹியர். அந்த ட்ரீம் ஆம்பிஷன் அதெல்லாம் வந்து உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதை கிடைக்கணும்னா ஜஸ்ட் ஒன் திங், இந்த கடைசி நேரத்துல எதோ படிக்காம இதோ பண்ணாங்க, இதை வந்து நீ ஒழுங்கா பண்ணணும். ஸோ பிஃபோர் தட், இந்த கிவ் அவே ரொம்ப பெரிய வீடியோவா இருக்காது, பிஃபோர் 20 minutes கூட நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, கோழிக்கோடு கேலிக்கட் கேரளா இருந்து வந்திருக்கு. ஓகே, ஃப்ரம் டோபா. எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே டோபா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் வந்து சம் ஃபூலிஷ் பீப்புள் ஆர் ஸ்டில் எப்படி சொல்றது, உதிரியா வருது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க. பட் பரவாயில்ல, ஸ்டில் ஓகே. இங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பார், இட்ஸ் ஃப்ரம் டோபா நீட். டோபா நீட் இட்ஸ் அ செட் ஆஃப் புக்ஸ் பிசிக்ஸ் 2 செட், கெமிஸ்ட்ரி 2 செட், அண்ட் பயாலஜி 2 செட். கரெக்டா தெரியும். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்க நீட்ல எழுதுற ஓஎம்ஆர் ஷீட்ஸ். கிளார் கொஞ்சம் அடிக்குது, பரவாயில்ல, ஜஸ்ட் மேனேஜ் திஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுல ஓஎம்ஆர் ஷீட்ஸ். அடுத்து இந்த செட் ஆஃப் புக்ஸோட நேம் என்னன்னா, கேப்சூல் 4.0. கேப்சூல், ஒரு கேப்சூல், அந்த பேர் கொஞ்சம் கேப்சூல், கொஞ்சம் அந்த ரொம்ப காம்பாக்டான ஒரு நேம், சரியா? இட்ஸ் எ கெமிஸ்ட்ரி புக் ஹியர். ஸ்டில் நான் வந்து இது எல்லாத்தையுமே திருப்பி உனக்கு நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, இட்ஸ் எ கெமிஸ்ட்ரி புக். ஓகே, 11th ஒரு கெமிஸ்ட்ரி புக், 12th ஒரு கெமிஸ்ட்ரி புக். அதே மாதிரி பிசிக்ஸ் ஒரு புக்கு, பிசிக்ஸ்
ரெண்டு புக்கா 11th and 12th. இது எல்லாமே எல்லா லெசன்ஸ்மே ரெண்டுல இருந்து மூணு பேஜ்க்குள்ள இந்த புக்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோல நடுவில் நான் வந்து இந்த புக்ல என்னென்ன எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன். ஓகேவா, கொஞ்சம் இருப்பா. பயாலஜி மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அது ரெண்டுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி காம்பேக்ட் புக் யூ ஹேவ் எவர் சீன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, இங்கேப்பா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதை இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோட என்ன சொல்றேன். ஹே கைஸ், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட வந்து எதெல்லாம் வரும் செட்டில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த கேப்சியூல் 4.0 புக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த கிவ்அவே மூலமா உங்களுக்கு கிடச்சா நீ எப்படி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஓகே, பிகாஸ் இந்த புக்கோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபிசிக்ஸோட +1 டாபிக் இருக்குது. +1 டாப்பிக்கில் நீ இப்படி திறந்த உடனே ஓகே, புக் நார்மலான புக்கு மாதிரி தான் இருக்குது, பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆர் வெரி 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 இந்த மாதிரி காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, உன்னோட NCERT இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் இதில் கவர் ஆகிருக்கும். NCERT இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் இதில் கவர் ஆகிருக்கிறதுனால எல்லா ஃபார்முலாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே கவர் ஆகி இந்த இடத்துல டாப்பர் டிப்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி க்வெஷ்சன்ஸும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய க்வெஷ்சன்ஸும் அது எல்லாமே இந்த சைடில். ரொம்ப கம்மியான க்வெஷ்சன்ஸ் பட் லிமிட்டட் க்வெஷ்சன்ஸாக இருந்தாலும் அது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் எந்த லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா, என்ன லெசன் உங்களுக்கு தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிராவிடேஷன் பேஜ் நம்பர் 38. கிராவிடேஷன் லெசனில் உனக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கோ எல்லாமே ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, 3 pages தான், 3 pages, இங்கே ஒரு பேஜ், அப்புறமா இங்கே ஒரு பேஜ், அப்புறம் இது ஒரு பேஜ், 3 pages இந்த லெசன் முடிஞ்சிருக்கு. சரியா, இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ரிவைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் வித்தின் மினிட்ஸ். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், உனக்கு நல்லாவே கான்செப்ட் தெரிஞ்சிருக்க போது, நல்லாவே உனக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்க போது, உனக்கு ரிவிஷன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிவிஷன் தேவை. அந்த ரிவிஷன் தான் இந்த இடத்துல இப்போ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ண போது. இந்த 40 days இந்த 1 month நீ வந்து இந்த ரிவிஷனை மட்டும் தான் நம்பி இருக்க போற. இந்த ரிவிஷனை நீ பண்ணிட்டே ஒழுங்காக பண்ணிட்டே இருந்தனா உனக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இது ஃபிசிக்ஸ் அதே மாதிரி இங்கேவா. இதில் நான் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட். ஆ, அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் லெசனில் பாரு, நான் என்னென்ன நடத்தினானோ ஒரு ஒரு கேஸுமே அப்படியே இந்த புக்கில் இருக்கு. ஒரு ஒரு கேஸுமே, ஈச் அண்ட் எவ்ரி கேஸோட ஃபார்முலாஸ், ஈவன் இங்கே பாருங்க, அந்த கியூப்லாம் கூட பாரு, ஒழுங்காக NCERT புக்லேயே அதெல்லாம் ஒழுங்காக இருக்காது. அந்த ஃப்ளக்ஸ் இன் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப், அது எல்லாமே இந்த பேஜில் அப்படியே இருக்கு. உனக்கு தெரியுதா? Can you see this? ஸோ இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி புக் பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் +2 நான் எடுத்திருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள். சரி, நம்ம +1 போங்க ஃபர்ஸ்ட். ஸோ +1 பாரு, ஃபஸ்ட்டு மோல் கான்செப்ட் இருக்கு, மோல் கான்செப்ட் நான் எடுக்கிறேன். மோல் கான்செப்டில் உனக்கு என்னென்ன பாசிபிள் ஃபார்முலாஸ், என்னென்ன இது இருக்கோ எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது யூ கேன் கவர் மெனி திங்ஸ் வித்தின் மினிட்ஸ். உன்னால் வந்து நல்லா கவர் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கும்போது. ஓகேவா, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் பின்னாடி இங்கே நிறைய இருக்குது. மைண்ட் மேப்ஸ், இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ்லாம் நிறைய மைண்ட் மேப்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாமே ஒரே பேஜில் முடிஞ்சிருச்சு. 3 pages ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபினிஷ், ஃபுல்லாக மைண்ட் மேப்ஸ். NCERT என்ன இருக்குது கண்டென்ட், அந்த கண்டென்ட் எல்லாமே இந்த புக்கில் அப்படியே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு கெமிஸ்ட்ரி லெசன் காட்டுறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், பி பிளாக் எலமெண்ட்ஸில் இந்த வருஷத்துக்கான சிலபஸ் எதெல்லாம் உனக்கு தேவையோ அது மட்டும் தான் இங்கே கண்டென்ட்டில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பயாலஜி, பயாலஜியில் ஃபார் எக்ஸாம்பிள் +2 போகலாம் வாங்க. +2 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு லெசன் எடுக்கலாம், தட் இஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நிறைய பெரிய லெசன் யோசிப்பீங்களே, இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் NCERT லைன்ஸை அப்படியே ரொம்ப கம்மி பண்ணி, ஓகே, இதை ரிவைஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் சஃபிஷியன்ட், உன்னோட ரிவிஷனுக்கு ரொம்ப 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 நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லா பாயிண்ட்ஸும் இதில் கவர் ஆயிருக்கு, எல்லா பாயிண்ட்ஸுமே. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க, இப்போது நான் கிவ்அவே சொன்னது எப்படி, என்னோட க்ரைட்டீரியா சொல்லணும், அந்த க்ரைட்டீரியா நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பாருங்கள். க்ரைட்டீரியாக்காக அந்த அதில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்ச நாள்லேயே நான் வந்து சொல்கிறேன். ஓகே,
ஸோ தட் இஸ் கொஞ்ச நாள் மீன்ஸ் ஏப்ரல் ஃபர்ஸ்ட். ஓகே, பிஃபோர் தட் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்கை யாருக்காச்சும் தேவை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் மோஸ்ட்லி நான் கிவ் அவேல கொடுப்பேன். ஓகேவா? ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கிவ் அவேல. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் கேப்சூல் 4.48. அந்த புக்கில் இந்த புக்கை நான் பின்னாடி இங்கே பார், இந்த ஸ்லைட்ல பார், எனி சாப்டர் 5 to 10 மினிட்ஸ்ல நீ ரிவைஸ் பண்ண முடியும். எனி சாப்டர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எடுத்துக்கோ, 5 to 10 மினிட்ஸ்ல உன்னால ரிவைஸ் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு 1 மாசம் தான் இருக்கு. எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கிற இந்த டைம்ல உன்னால ஒரு சாப்டரை 5 to 10 மினிட்ஸ்ல டெய்லி பேசிஸ்ல, உனக்கு வீக்கா இருக்கிற சாப்டரா சரி, ஸ்ட்ராங்கா இருக்கிற சாப்டரா சரி, அடிக்கடி ஃபார்மஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, பிசிக்ஸ்லயும் ஃபார்மஸ் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே தான் உங்க ஃபார்மஸ் எப்பவுமே ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? You will be scoring more marks. At this time, you will be having this means. This means. It's a very good thing, right? So, in the giveaway, in the book, worth, you will be around 1,500 something. 1,500 in the book. But I am going to give away it. Okay? Give away it. Criteria for giveaway is just, இந்த எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் சரி, ரெஜிஸ்டர் பண்ண எல்லாரும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண எல்லாரும் சரி, வாட் எவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோபா நீட் மாடல் எக்ஸாமுக்கு, நீட் காலா மாடல் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, ஏன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் முடிஞ்சதுக்கு உங்க போட்டோ போட்டு ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும், அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டியா எடுத்து வச்சுட்டு அடுத்து உன்னோட 4-5 ஃப்ரெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வைக்க. அதாவது யூ ஆர் கோன மேக் ரெஜிஸ்டர் 4-5 பண்ணிட்டு நான் ஒன்னே ஒன்று கொடுப்பேன் மட்டும் நினைக்காத, சரியா? ஸோ 4-5 ஃப்ரெண்ட், இட் மே பி 4 or 5, சரியா? 4-5 பேருக்கு நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறேன், சரியா? பண்ண வச்சிட்டியா? வச்சு முடிச்சுட்டு அவங்களையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லிட்டு நீ அண்ட் யுவர் 4 friends or 5 friends அவங்க எல்லாரோட ஸ்கிரீன்ஷாட்ஸும் இந்த நம்பருக்கு, இங்க இருக்குல்ல, இந்த நம்பருக்கு நீ எனக்கு அனுப்பணும். இது என்னோட நம்பர் தான். வாட்ஸ்அப்ல நீ அனுப்பணும், வாட்ஸ்அப்ல அனுப்பணும். இது மாதிரி நான் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி 5 5 5 அப்படின்னு சொல்லி 10-15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வாங்கி ஐ வில் பி டெலிவரிங் திஸ் புக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எவ்ரி திங். ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே நான் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் இங்க வந்து நான் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி நைஸ் சான்ஸ். எல்லாமே இதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, நான் ரேண்டமா செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு இந்த கிவ்அவேயோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் உனக்கு ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த பெஸ்ட் டு மை ப்ளூ ஃபேமிலி. ஓகேவா? எல்லாருமே வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க, டைம் இல்லை, நடுவில் ஏதாச்சும் பண்டிகை வருதுன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் லைஃப்ல, அதெல்லாம் கண்டுக்காம படிச்சுட்டே. ஓகே, அதெல்லாம் கண்டுக்காம தயவு செஞ்சு படிச்சுட்டே இரு. படிப்பு மட்டும்தான் உனக்கு கை கொடுக்கும் எப்பவுமே. என்ன பாரு, நான் வந்து நிறைய நாலேஜ் இருக்கு எனக்கு, அந்த நாலேஜ் வச்சு தான் என்னமோ ஒரு லைஃப் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த நாலேஜ் தான் மேட்டர்ஸ். ஓகே, அந்த நாலேஜ் தான் எப்பவுமே உனக்கு மேட்டர், உனக்கு கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த எக்ஸாம்க்கு யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, டூ ரெஜிஸ்டர். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இரு. பிகாஸ் நிறைய பேர் எழுதும்போது, அண்ட் ஸ்பெஷல் திங் இஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த எக்ஸாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கும். தட் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் மீடியம்ல க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா இதை பண்ணுங்க, அண்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அதை வந்து எங்கிட்ட அனுப்புனீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி, எனக்கு உங்களுக்கு எத்தனை நாள், 7 days நான் டைம் கொடுத்துருக்கேன், 7 to 8 days, சாரி 6 days, செவன் டேஸ். ஓகே, 7 days நான் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 7 days எல்லாரும் இதை பண்ணுங்க. நாம் ஒருத்தருக்கு மட்டும் கிவ் அவே பண்ணல, அரௌண்ட் 10 to 15 மெம்பர்ஸ்க்கு, 1,500 10 to 15 சொல்லி நீ கேல்குலேட் பண்ணி பாரு, ஹவு மச் அமௌண்ட் இட் இஸ். ஸோ ஜஸ்ட்
see the worth and utilize it. இங்கப்பா நிறைய விஷயம் யூடியூப்ல கண்ட கண்ட கர்மெல்லாம் போயிட்டே இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காத. அட்மிட் கார்டுக்கு ஒரு ஹைப் ஏற்றுவாங்க, அந்த சைட்ல வந்து இத்தனை டாபிக்ல இருந்து க்வெஸ்சன் வரும்னு ஹைப் ஏற்றுவாங்க. டாபிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் பேஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம கிராஷ் கோர்ஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன். கிராஷ் கோர்ஸோட லான்ச் கூடிய சீக்கிரமே இருக்கும். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும் எனக்கே தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணு. 1500 ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். So kindly, kindly, kindly share the video and session. Session share பண்ணுங்க, link share பண்ணுங்க, நிறைய பேர் register பண்ண சொல்லுங்க. Thank you so much. Bye.